Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatinal, Kutram Ningi, Vidaguna Maritra, Atukutti, Tatinal. Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatinal. Ningi vidaguna maritra attukuttin ratathina தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கதான மிக பெரிதான சிலாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு, மகிழ்ச்சியோடு, முழு மனதோடு, ஆவியோடு, உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, காக்கும் உன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே, கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும் கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவார். அமைதி தரவே வந்திடுவார். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, காக்கும் உன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே. முதலாவது துதி ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஏதாகும் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய், பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிப்பீடத்தின் மேலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவக்குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமே. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பும் பாசமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள என் சகோதரர்களே, நாம் இன்றைக்கு பணிந்து கொள்வதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தும்படி தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கிலும் மேலான அன்பு ஒன்று இல்லை. அப்படியானால் சிநேகிதருக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்வது இயேசு தம்மை பற்றிய ஒரு செய்தியாக தமது அப்போஸ்தலருக்கு சொல்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்து தமது அப்போஸ்தலர்களை சிநேகிதர்கள் என்று அழைத்தார். அவர்களுக்கு தன்னுடைய ஜீவனை தருவதாக வாக்களிக்கிறார்.
உண்மையிலேயே நல்ல நண்பன் உயிர் தோழன் என்று அழைக்கப்படுகிறான். சகோதரர்களே, நண்பர்களை பல பேரிட்டு நாம் அழைக்கிறோம். புதிய நண்பன், தெரிந்த நண்பன், நெருங்கிய நண்பன், உயிர் நண்பன் என்றெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ இப்படி நாம் சொல்லும்போது அந்த நண்பனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எவ்வளவு என்று நாம் சொல்கிறோம். தெரிந்த நண்பன் அப்படின்னா தற்செயலாக, தற்காலிகமாக. அடுத்தது அறிந்த நண்பன் அப்படின்னா அவன் பேர், ஊர் எல்லாம் நமக்கு தெரியும். மூன்றாவது நெருங்கிய நண்பன்னா நம்முடைய வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட ஆள். நான்காவது உயிர் தோழன், உயிர் நண்பன் அப்படின் போது எனக்கு தெரியாது எதுவுமே அவனுக்கு தெரியாது இல்லை, அவனுக்கு தெரியாது என்னை பற்றி எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு எல்லாம் தெரிந்தவர்கள் உயிர் நண்பர்கள் என்று சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது நம்மை நன்றாக தெரிந்த ஒரு நண்பனாக வந்தார். நம்முடைய ஆள் மனதில் உள்ள பாவங்களை தெரிந்து கொண்டு மன்னிக்கிறவராக வந்தார். நம்முடைய செயல்களையும் பலவீனங்களையும் உணர்ந்து அதற்கான பதில்களை கொடுக்கக்கூடியவராக அவர் வந்தார். நண்பர்கள் பல விதத்தில் நம் மத்தியில் இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 17:17 இப்படி படிக்கிறோம், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஒரு சிநேகிதன் அல்லது ஒரு நண்பன் எல்லா காலத்திலும் நம்மை சிநேகிக்கணும். எ ஃப்ரெண்ட் மஸ்ட் லவ் அஸ் இன் ஆல் டைம். அதுதான் நண்பனுக்கான ஒரு இலக்கணம். ஒரு உண்மையான நண்பன் நம் முகத்துக்கு நேராக இது சரி இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டக்கூடியவனாக இருக்கணும். நமக்கு ஜாலரா போடுறவனாக, நம்ம சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்கிறவனாக இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 27:5 பாருங்கள், மறைவான சிநேகத்தை பார்க்கிறோம், வெளிப்படியான கடிந்து கொள்ளுதல் நல்லது. ஒரு நண்பனாக இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணோம், இது சரியில்லைப்பா அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியவனாக இருக்கணும். ஆகவே ரொம்ப சிநேகிதரை மாதிரி பாசாங்கு செய்வதை விட வெளிப்படையாக நண்பர்களாக நாம் இருக்க வேண்டும். சில சிநேகிதர்கள் உரிய நேரத்தில் நாம் எடுக்கிற முடிவுகளை எல்லாம் மாற்றுவாங்க, திருத்துவாங்க, இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க, நீ செய்கிறது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் நீதிமொழிகள் 27:6 சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மை உள்ளவைகள், சத்ருவிடும் முத்தமோ வஞ்சனை உள்ளவைகள். ஒரு நல்ல சிநேகிதனாக இருந்தால் அவன் நம்மை அடித்து கூட புத்தி சொல்லுவான், நீ செய்கிறது தப்புன்னு சொல்லுவான். சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நண்பன் இல்லாமல் இருக்க முடியாது. அது சின்ன வயதிலிருந்தே அந்த நட்பு நமக்கு கூடவே வளரும். நம்ம வீட்டில் அம்மா அம்மா இருங்க, நம்மளை தனியாக அழைச்சிட்டு போய் அவங்க கூட சேராத, அவங்க கூட வெளியே போகாத, அவங்க கூட சுத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்முடைய நண்பர்கள் நமக்கு மட்டும் தெரிந்தவர்கள் அல்ல, நம்ம குடும்பத்துக்கே தெரிஞ்சு போடுறாங்க. நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சிடுது இந்த பையன் எப்படிப்பட்டவன்னு, ஆனால் நமக்கு தான் தெரியல அவன் கெட்டவனா நல்லவனான்னு. நம்முடைய வாழ்க்கையில் அவங்க கூட சேராத அப்படின்ற ஒரு கருத்து வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அப்போது நாம் தேர்ந்தெடுக்கிற நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும், நம்முடைய வீட்டார் புரிந்து கொள்ளணும். நல்லா கவனித்து பாருங்கள், ஸ்கூலில் இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கிறவர்களை நண்பர்களாக வச்சுருப்பாங்க. ரொம்ப மோசமான மார்க் எடுக்கிற பிள்ளைகளுடைய நண்பர்களை வச்சே சொல்லிடலாம், இவன் ஏன் இப்படி படிக்காமல் இருக்கான்னு. காரணம் அவனோடு இருக்கிறவர்களும் படிக்காதவர்களாக இருப்பாங்க. அப்போது நமக்கு ஒரு பழமொழி உண்டு, உன் நண்பனை சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன், டெல் யுவர் ஃப்ரெண்ட், தென் ஐ வில் டெல் யுவர் கேரக்டர் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அப்போ நம்ம யாரோடு நண்பர்களாக இருக்கிறோமோ அந்த நண்பன், அந்த நட்பு நம்மோடு பிரதிபலிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நல்ல மனிதர்களோட, தேவ பக்தி உள்ளவர்களோட,
கீழ்ப்படிதல் உள்ளவர்களோட படிக்கிறவர்களோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தேடுகிறவர்களோட நண்பர்களாக இருந்தால் நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. பிற்போக்கான ரவுடிதனமான தவறான வாழ்க்கை உடையவர்களாக இந்த ட்ரக் அடிக்ஷன் சொல்லக்கூடிய பலவிதமான போதை மருந்துகளுக்கு அடிமையானவர்களோடு நம்ம ஐக்கியமாக இருந்தோம்னா, நண்பர்களாக இருந்தோம்னா அந்த பழக்கம் நம்மை தொற்றிக்கொள்ளும். இன்றைக்கி முதல் முறையாக சிகரெட் பிடிக்கிற ஆள், முதல் முறையாக குடிக்கிற ஆள் எங்கிருந்து கற்றுக்கொண்டான் அந்த பாடத்தை? அவனுடைய நண்பனிடத்திலிருந்து தான் கற்றுக்கொள்கிறான். அப்போ நம்முடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஆகவே என் அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த நண்பராக இயேசு இருக்கிறார். அவர் தமது உயிரையே நமக்கு கொடுக்கிறவராக வந்தார். யோவான் 15:11 சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஒரு நல்ல நண்பன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா இருக்கணும், அந்த சந்தோஷம் நிறைவான சந்தோஷமாக இருக்கணும். சில சமயங்களில் நண்பர்களால் அவமானப்படுவோம், அடிக்கப்படுவோம், ஜெயிலுக்கு போக வேண்டி வரும், தண்டனை கட்ட வேண்டி வரும், கல்லெறிதல் நமக்கு உண்டாகும், கொடிய நண்பர்கள் நம்மை கொடிய தன்மைக்கு கொண்டு போவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு நண்பராக இருக்கார்னா, அவருடைய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறவராகவும் அது நிறைவாக இருக்க முடியாகவும் வந்தார். ஜீசஸ் இஸ் எ குட் ஃப்ரெண்ட், ஹி கிவ்ஸ் இஸ் ஜாய் அண்ட் இட் நீட் டு பி கம்ப்ளீட்டட், இட் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட், நிறைவாக இருக்க முடியாது. 12 பாருங்கள், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. இந்த நட்பு, நண்பன், சிநேகிதன் என்றெல்லாம் பேசும்போது அதற்குள்ளே இருக்கிற கரு அன்பு என்பது தான். லவ் இஸ் த ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். எல்லா நட்புக்கும் அடிப்படையில் அன்பு தான் காரணமாக இருக்குது. நாம் தேவனிடத்தில் அன்பு செலுத்துவர்களாக இருக்கும்படி இயேசு நமக்கு உதவுகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறும்படி நம்மை அவர் ஏவுகிறார். அந்த அன்பை நாம் விளங்கி கொள்ளும்படி அவர் தமது ஜீவனை நமக்கு தருகிறார். அதனால்தான் யோவான் 15:12 நாம் வாசிக்கிறோம், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய போதனை என்ன? வாட் இஸ் த டீச்சிங் ஆர் த டாக்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி? இட் இஸ் ஆல் அபவுட் லவ். அன்பு தான், கிறிஸ்தவம் என்று சொன்னாலே அன்பு தான். நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும், அன்பு உங்களுடைய கட்டளை என்று இயேசு சொல்கிறார். நீங்கள் அன்பாய் ஒருவர் மேலே ஒருவர் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம சபைக்கு போகிறோம், அந்த சபையில் உள்ள எல்லா மனிதர்களும் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஜனங்கள் போல அல்ல. அந்த ஜனங்கள் அனைவரும் நீங்கள் அன்பு கூறுவதற்கான ஜனங்கள். When you go to church, you see many people. Those people are need to be loved by you. நீங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். அந்த பயிற்சியை எடுப்பதற்காகத்தான் திருச்சபைக்குள்ளே நாம் வருகிறோம். இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், 13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் கொடுக்கக்கூடிய பெரிதான நட்பின் விலை எதுன்னு கேட்டிங்கன்னா, தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பது. அதனால தான் நம்ம ஊரில் பழமொழியை சொல்லுவாங்க, உயிர் கொடுப்பான் தோழன். அப்படி நம்ம தேடி போனோம்னா 100 ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் தேவன் நமக்கு தமது குமாரன் மூலமாக இந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும்னு எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். God has proved his love by giving his only begotten son. ஆகவே ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கிலும் மேலான அன்பு ஒன்றுமில்லை. யோவான் 15:14 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர்களாக இருப்பீர்கள். அப்போ கிறிஸ்தவம் நமக்கு ஒரு போதனையை கொடுக்கிறது. நாம் அன்பு கூற வேண்டும், மற்றவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், அன்பை கை கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அன்பை நீங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த காலையில் நாம் அன்பு செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், அவருடைய குமார இடத்துல அன்பு கூறுகிறோம், நம்மோடு இருக்கிற பரிசுத்தவான்களோட அன்பு கூறுகிறோம். நீங்கள் அன்பினாலே நிறைந்தவர்களாய் கணவன் மனைவியாக குடும்பமாக இருக்க வேண்டும். நீங்கள் அன்பாக உங்கள் நண்பர்களிடத்தில் இருக்க வேண்டும். உங்கள் அன்பு உங்களுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். லவ் இஸ் யுவர் சைன். அன்பு உங்களுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். 1 யோவான் 3:14 நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் கவனிங்கள், மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம பரிசுத்தவான்கள், நாம் கிறித்தவர்கள் என்று நாம் நம்புகிறோம். நல்லது. ஆனால் நம்முடைய சகோதரர்களை நாம் அன்பு கூறவில்லை என்றால் இன்னும் நாம் மரணத்துக்கு உட்பட்டிருக்கிறோம், நாம் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கவில்லை. வி மஸ்ட் லவ் அவர் பிரதர்ஸ். நம்முடைய சகோதரிடத்தில் அன்பு கூற வேண்டும். சகோதரர்களே, 1 யோவான் 3:15 பாருங்கள், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். மனுஷ கொலைபாதகனவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் இராது என்று அறிவீர்கள். தன் சகோதரத்தில் அன்பு கூறாதவன் ஒரு கொலைபாதகனுக்கு சமமாக இருக்கிறான். ஆதியாகமத்தில் நாம் படிக்கிறோம், 4 அதிகாரத்தில் ஆதாம் ஏவாளனுடைய 2 பிள்ளைகள் காயின் ஆவேல். ஆவேலினுடைய எந்த பாவத்தை குறித்து நம்ம படிக்கல, ஆனால் காயினுடைய பாவத்தை படிக்கிறோம். காயினுடைய பலி தேவனுக்கு ஏற்கவில்லை, அது பாவம். காயினுடைய குணம் தேவனுக்கு ஏற்கவில்லை, தேவன் அவனை கடிந்து கொண்டார். காயினுடைய மகா பெரிய குற்றம் தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்தது. கொலை செய்யாதிருப்பாயாக என்ற சட்டத்தின் கீழே அவன் தண்டிக்கப்பட்டான். என் அன்பு சகோதரர்களே, நாம் நம்முடைய சகோதரிடத்தில் அன்பு கூற வேண்டும். 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். கடன் வாங்கினவன் அதை திருப்பி கொடுக்க வேண்டும். கடன்பட்டவனுடைய நெஞ்சு கலங்கும். ஒவ்வொரு கிறித்தவரும் தன்னுடைய சகோதரருக்கு ஒரு கடன்பட்டவர் போல் இருக்கிறார். என்ன கடன்பட்டிருக்கிறார்? அன்பை கடன்பட்டிருக்கிறார். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாத ஆள் கடன்பட்ட ஒரு ஆளை போல் இருக்கார். நாம் நம்முடைய சகோதரனிடத்தில் அன்பு கூறும்போது நாம் ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். When we love our brothers, we have life in us. கிறிஸ்துவும் கூட நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால தமது ஜீவனை அவர் வெளிப்படையாக இன்னதென்று நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக கல்வாரி சிலுவையில் அதை நமக்கு கொடுத்தார். ஒரு உதாரணம், நம்முடைய நண்பன் ஒருவன் நம்மிடத்தில் வந்து கடன் கேட்கிறான். அதை நாம் செய்யலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறோம். நம்மிடத்தில் பணம் இருக்கிறது, ஆனால் கொடுக்க மனமில்லை. அந்த இடத்துல உங்களுடைய அன்பு குறைவானதாக இருக்கிறது. பாருங்கள், 1 யோவான் 3:17 ஒருவன் இவ்வுலக ஆசி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால்
அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்திருக்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். நண்பன் என்று சொல்கிறோம், ஆனால் உதவி செய்ய மறுக்கிறோம். அவனுக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய மனதை கல்லாக மாற்றிக்கொள்கிறோம். நாம் நண்பர்களானால் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். இந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு போ, அந்த வீட்டிலே திருமணத்தை வைத்துக்கொள், என் வீட்டுக்கு வந்து சாப்பிடு, இந்த உடையை மாற்றிக்கொள், இந்த நிலத்தை வாங்க உனக்கு உதவி செய்கிறேன். எல்லா வகையிலும் நம்முடைய நட்பை வெளிப்படுத்த வேண்டும். நம்மையே காப்பாற்றி கொண்டால் அது உண்மையான அன்பு அல்ல. நம்முடைய சிநேகத்திற்காக இவ்வுலக ஆஸ்தியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 11:5-7 வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாக இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியில் போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்திலே வந்திருக்கிறான், அவன் முன் வைப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய இந்த உவமையில் 3 நண்பர்களை பற்றி படிக்கிறோம். வெளி ஊரிலிருந்து ஒரு நண்பன் பசியோடு இரவு நேரத்தில் வீட்டுக்கு வருகிறார். அந்த வீட்டில் இருக்கிற நண்பன் அவனுக்கு முன்பாக உணவு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. இதுவரைக்கும் 2 நண்பர்களை படித்தோம். இப்பொழுது அந்த வீட்டில் இருந்த அந்த நண்பன் இன்னொரு நண்பனுடைய வீட்டுக்கு அவன் போகிறான். அவன் போய் வெளியே இருந்து அவனை அன்போடு கூப்பிட்டு இந்த முழு விவரத்தையும் சொல்கிறான். என்னுடைய நண்பன் ஒருவன் வெளியூரிலிருந்து மிகவும் களைப்பாக இரவிலே வந்து சேர்ந்தான். அவனுக்கு உணவு எதுவும் இல்லை, அப்பம் எதுவும் இல்லை, தயவுகூர்ந்து நீ எனக்கு ஒரு 3 அப்பங்களை தர வேண்டும் என்று கேட்டான். அதற்கு உள்ளே படுத்து கொண்டிருந்த அவனுடைய நண்பன், அதாவது 3வது சிநேகிதன், நான் படுத்து விட்டேன், என் பிள்ளைகள் என் மீது படுத்து கொண்டிருக்கிறார்கள், கதவு பூட்டப்பட்டு விட்டது, என்னால் எழுந்திருக்க முடியாது, என் பிள்ளைகளை தூக்கத்தை கலைக்கிவிட முடியாது, கதவை திறக்க என்னால் முடியாது, ஆகவே என்னால் உனக்கு அப்பத்தை தர முடியாது என்று சொல்கிறான். அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த 2வது நண்பன் விடாமல், என் சிநேகிதனே, என்னுடைய சிநேகிதன் ஒருவன் வந்திருக்கிறான், நீ என்னிடத்தில் உண்மையாக சிநேகிதம் வைத்திருக்கிறதுனால உன்னிடத்தில் உதவி கேட்டு வந்தேன். புரியுதா உங்களுக்கு? மொத்தம் 3 சிநேகிதர்கள் இருக்காங்க. இந்த நடுவில் இருக்கிற ஒரு சிநேகிதன் கெஞ்சுகிறான். அந்த 3வது சிநேகிதன் தூங்கி கொண்டு இருந்தவன் சொல்கிறான், என்னால் முடியாது. அவன் சொல்கிற காரணம் நியாயமாக தான் தெரியுது. நடுவில் போய் யாரையும் தொல்லை கொடுக்க முடியாது. 2வது, பிள்ளைகள் மத்தியில் தூங்குற ஆள், அவள் எழுந்தால் பிள்ளைகள் எழுந்திருப்பாங்க. அன்றைய காலகட்டத்தில் ஒரு முறை இரவில் கதவை மூடிவிட்டால் அவர்கள் திறக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட பண்புகள் நிறைந்த அந்த தேசத்தில், அந்த ஊமையில் நாம் பார்ப்பது, விரும்பினாலும் செய்ய முடியல. ஹி ஹேட் எ டிசையர் பட் ஹி கனாட் டூ இட். அந்த ஒரு சூழலில் அந்த நண்பன் இருக்கிறான். ஆனால் அந்த நடுவில் இருக்கிற அந்த நண்பன் கதவுக்கு வெளியே தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்ததுனால, வருந்தி கேட்டுக்கொண்டிருந்ததுனால, அந்த படுக்கையில் இருந்த நண்பன் அந்த நண்பனுடைய குரலை கேட்டு அதிர்ந்து போய் தன் பிள்ளைகளுடைய காலையெல்லாம் எடுத்து ஒரு பக்கமாய் வைத்து அவர்களை திருப்பி படுக்க வைத்து மிகவும் ஜாக்கிரதையாக எழுந்து அவன் கேட்ட அந்த 3 அப்பத்தை அவனுக்கு கொடுத்தான். இந்த ஊமையில் இயேசு நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், நட்புக்கு இலக்கணம் சொல்கிறார். 3 நண்பர்கள், ஒருவன் பசியாக இருக்கிறான், 2வது நபர்
அவனுடைய பசியை போக்க நினைக்கிறான். மூன்றாவது நபர், உணவு இருக்கிறது, அவனால் எழுந்து கொடுக்க முடியவில்லை. ஆனால் அந்த நட்பு ஆழமாக இருந்ததினால, உயிர் போகிற மாதிரி இருந்ததினால தன்னுடைய உலக ஆஸ்தியை அவன் கொடுக்க விரும்புகிறான். தன் வீட்டில் உள்ள அப்பத்தை எடுத்து கொடுக்க விரும்புகிறான். ஏன் அவன் கொடுக்க விரும்புகிறானா, அந்த நட்பு, தன் சிநேகிதனுடைய அன்பு அவனுடைய இருதயத்தில் இருந்தது. ஆகவே அவன் எழுந்து அதை கொடுத்தான். இப்பொழுது அந்த மூன்று அப்பங்களை வாங்கினவன் வெளியிலிருந்து வந்த தன்னுடைய பசியாக இருக்கும் நண்பனுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறான். சகோதரே, இந்த ஊமையில் நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனையும் பரிசுத்தாவியும் பார்க்கிறீர்கள். நீங்களும் நானும் பசியாக இருக்கிற நண்பர்கள். நாம் ஆவிக்குரிய பசியுடையவர்களாக இருக்கிறோம். நாம் அப்பங்களை சாப்பிடாவிட்டால் செத்துப்போவோம். ஆகவே தேவன் தமது சொந்த குமாரன் மூலமாக ஜீவ அப்பத்தை நமக்கு தருகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவருடைய குரல் தேவனுக்கு விருப்பமாக இருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலம் தேவன் ஜீவ அப்பத்தை உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். இந்த காலையில் இந்த ஜீவ அப்பம் உங்களுக்கு ஜீவனாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் வேண்டும் என்று நான் கேட்கிறேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6:48 ஜீவ அப்பம் நானே. புதிய ஏற்பாட்டிலேயே சிறிய வசனம் இது ஒன்று தான், ஐ ஆம் த லிவிங் பிரெட். ஜீவ அப்பம் நானே. நீங்கள் உலகத்திற்கு எந்த அப்பத்தை சாப்பிட்டாலும் 3 மணி நேரத்தில் பசி வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் என்னை சாப்பிட்டால், என் உடலை சாப்பிட்டால், என்னுடைய உபதேசத்தை சாப்பிட்டால், என்னுடைய அன்பை சாப்பிட்டால் உங்களுக்கு பசி வராது. நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுப்பப்படுவீர்கள். யோவான் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். என் அன்பு சகோதரர்களே, உண்மையான அன்பு, உண்மையான நட்பு நாம் வாழ்க்கை முழுவதும் தேடுகிறோம். இயேசுவிடத்தில் திரும்பினால், திருச்சபைக்குள்ளே நாம் வந்தால் மெய்யான நண்பர்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். திருச்சபையில் உள்ள மக்களிடத்தில் நம்முடைய இருதயத்தை அடைத்து கொள்ளாமல் நம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு நாம் வழங்க வேண்டும். உங்களுக்கு 3 அப்பம் தேவை, அது இயேசு கிறிஸ்துவாகிய அப்பமே. அதனாலே அவர் உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார் என்று சொல்லி இந்த நற்செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, உமது அன்பின் பிரமாணம் இயேசு கிறிஸ்து எங்களுடைய ஒப்பற்ற சிநேகிதராக நண்பராக இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் நண்பர்களுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கவும் நன்றாக எங்களை வழிநடத்தும். நல்ல நண்பர்களை எங்களுக்கு தாரும். எங்கள் திருச்சபையை ஆசீர்வதியும். அருள்நாதர் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழக்கி கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை
கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம், இது வைக்கப்பட்டு இருக்கிறது அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி. விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இது அந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பன் அந்த இரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான சிலாக்கியம். அந்த சிலாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகளை எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து ரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியர்களும் இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பரம்பிதாவே, அமீன்.